மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரன் தொடர்பான விசாரணைகளை கட்சி சார்ந்து நோக்காது கோப் குழு தலைவர் என்ற ரீதியில் அணுக வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கோப் குழு தலைவருமான சுனில் ஹந்துன்னத்தியிடம் கேட்டுக்கொண்டார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சிறப்புரிமை பிரச்சினையொன்றை எழுப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தமது பெயரையும் தாம் வகிக்கும் பதவியையும் சுட்டிக்காட்டி மத்திய வங்கி ஆளுநரை மஞ்சள் நீரால் குளிக்க வார்த்து அவரை தூய்மைப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்வதாக கூறியதை சுட்டிக்காட்டினார். அத்துடன் எவரையும் மஞ்சள் நீரால் குளிக்க வார்த்து தூய்மைப்படுத்தும் தேவை தமக்கு கிடையாது என்றும் விமல் வீரவன்சவின் கருத்தை நிராகரிப்பதாகவும் கூறினார். இது சபையை பிழையாக வழிநடத்தும் விடயம். மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரனுக்கு எதிராக முதலில் போர்க்கொடி தூக்கியவர்கள் நாம் தான் என்றும் சுனில் ஹந்துன்னத்தி தெரிவித்தார். இதன்போது சபையில் எழுந்த எதிர்கட்சிகளின் பிரதம கொரடாவும் ஜேவிபியின் எம்பியுமான அனுரகுமார திசாநாயக்கா விமல் வீரவன்சவின் கருத்தை கடுமையாக எதிர்த்ததோடு தேசப்பற்று என்ற போர்வையை போர்த்தி கொண்டு கடந்த காலங்களில் அவர் செய்த மோசடிகள் வெட்கப்பட வேண்டியவை என விமர்சித்தார். இதன் பின்னர் சபையில் எழுந்த ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க குறிப்பிடுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்துன்னத்திக்கு இவ்விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஜேவிபி எம்பி பதவியையும் கோப் குழு தலைவர் பதவியையும் தனித்தனியாக பிரித்து அர்த்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே உங்களது கட்சி சார்ந்த கொள்கை தீர்மானத்தின் அடிப்படையில் மத்திய வங்கி ஆளுநரின் விசாரணையை முன்னெடுக்காது பக்க சார்பில்லாமல் கோப் குழுவின் தலைவர் என்ற ரீதியில் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். ஏற்கனவே மத்திய வங்கி ஆளுநர் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகவில்லை. பக்ஷாகிரி நோன ஆக்காரே அதிகாரிகளை இல்லை.